போதும். கர்த்தருடைய வசனத்துக்காக நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது கர்த்தருடைய வலதுகரம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு கர்த்தருடைய வலதுகரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினார். அதை நான் உங்கள் நடுவிலே சொல்லுகிறேன். அதாவது சங்கீதம் 118:16 வசனம். சங்கீதம் 118:16 வசனம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இன்னும் ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்தே அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்து விட்டீர்களா? 118 சங்கீதம் 16 வசனம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இன்னும் ஒரு முறை கூட சத்தமாக படிக்கலாமா? கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எப்படி ஒரு வலதுகரம் இருக்கிறதோ அதே போல நம்முடைய தேவனுக்கும் வலது கரம் உண்டு. அந்த கரம் ஆச்சரியமானது, அற்புதமானது, அதிசயமானது, அநேக நன்மைகளை செய்கிற கரமாக இந்த கரம் இருந்தது. இந்த அதை குறித்து சொல்லும்போது அவர் உயர்ந்திருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, உயர்ந்தே இருக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் நம்ம நடத்துகிற போதகர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, வலது கரத்தை உயர்த்தி அல்லது கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம் என்று சொல்வார்கள். அப்படி உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய வலது கரம் அது நம்முடைய நடுவில் உயர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த உயர்ந்திருக்கிற வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கரத்தை உயர்த்தி விட்டாரானால் பராக்கிரமமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. அதை அனுபவிக்கிறோம், ஆனால் அதை நம்ம நினைக்கிறதில்லை. உள்ளத்திலே நினைத்து கர்த்தரை துதிப்பதோ மற்றவர்களுக்கு அதை சொல்லுவதோ கிடையாது. இதில் நாம் குறைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்திலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த எப்படி உயர்ந்திருக்கும், இந்த வலதுகரம் எங்கே உயர்ந்திருக்கும் என்பதை முந்தின வசனத்தில் படிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்கே உயர்ந்திருக்கும் இந்த வலதுகரம் என்றால் நீதிமான்களுடைய கூடாரத்திலே உயர்ந்திருக்கும். நீதிமான்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்கள் என்ற பெயரை நமக்கு ஆண்டவர் சூட்டியிருக்கிறார். வேத வசனங்களில் அந்த விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. வேத வசனத்தின் படியாகவே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுக்கு சந்தேகமே இல்லை. அது நீங்கள் கர்த்தரை நினைத்து துதிக்கிறீர்களா? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து கர்த்தரை துதிக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்து கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் பாவியாக இருந்தோம், இன்றைக்கு நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் அவர்கள் நீதிமான்கள் வசிக்கிற ஒரு கூடாரம் உண்டல்லவா, நீதிமான்கள் வசிக்கிற கூடாரத்திலே அந்த கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று தாவீது சொல்லுகிறார். நீதிமான்களுடைய கூடாரம், அதாவது நம்முடைய சரீரமும் ஒரு கூடாரமாக தான் இருக்கிறது. இந்த கூடாரத்துக்குள்ளிருந்து, சரீரமாகிய கூடாரத்துக்குள்ளிருந்தும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் வசிக்கிற கூடாரமும் உண்டு அல்லவா, அந்த கூடாரத்திலும் இருந்து கூட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பி கொண்டிருக்க வேண்டும். சண்டை சத்தமோ அல்லது வேற விதமான சத்தங்களோ அல்ல இல்லாவிட்டால் முறுமுறுப்பின் சத்தமோ, வேற பல சத்தங்கள் நம்முடைய வீட்டில் எழும்புகிறது அல்லவா. முறுமுறுப்பு, ஒன்று கொண்டு விவாதங்கள், சண்டைகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் வந்து அந்த கூடாரத்தை தீட்டுப்படுத்துமானால் அந்த இடத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்க முடியாது, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கவும் முடியாது. அதுதான் உண்மையான காரியம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கிற அந்த கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும்.
அவருடைய வலதுகரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். நாம் கொன்று கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த இப்போ நாங்கள் போகலாம், எங்கே போகலாம், நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே போய் அங்கே பார்க்கும்போது நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் அல்லது காரியங்கள், பேச்சு, வார்த்தை, செய்கைகளெல்லாம் எவ்விதமாக இருக்கிறது? கத்திரை மகிமைப்படுத்தலாமா? கத்திரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? கத்திரை ஆராதித்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதா? பிறர் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரும்போது தேவ பிரசன்னத்தை நம்முடைய வீட்டில் அனுபவிக்க முடிகிறதா? அல்லது அவர்களும் சேர்ந்து வேதனைப்பட்டு, ஐயோ இந்த வீட்டில் இப்படி சண்டையா, சச்சரவா, வேதனையா, இப்படி முறுமுறுப்பா, கண்ணீரா, கவலையா என்று சொல்லி ஓடி விடுகிற ஒரு கூடாரமாக நம்முடைய கூடாரம் இருக்கிறதா? நன்று தியானித்து நிதானித்து பாருங்கள். இந்த பூமியிலே அனுபவிக்கிற பல வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, இல்லாமல் இல்லை. நம்முடைய வீட்டுக்குள்ளும் கஷ்டங்கள், பாடுகள், பற்றாக்குறைவுகள் இதெல்லாம் வருகிற நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரங்களை வைக்கவும் இப்படி பழகிவிட்டோமானால் நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் சத்தம் கம்பீரமாக எழும்பி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் பாடல்களை பாடி உங்கள் வீடுகளிலே ஜபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? விட்டு விட்டீர்களா? இப்போ டிவியை ஆன் பண்ணிட்டு அதே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது பார்க்க வேண்டியதுதான். கர்த்தருடைய வசனங்கள், சத்தியங்கள் வெளிப்படும் போது அதை சொல்லும்போது கேட்கிறது தவறு என்று நான் சொல்லவில்லை, கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி, குடும்பமாக சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கர்த்தரை துதிப்பீர்களானால் கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் கூடாரத்தின் மேல் உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவற விடுவீர்களானால் சத்ரு உட்படு புகுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இதில் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். ஏதோ ஒரு நாள் தவறிவிடும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. தவறுதலாக நாம் சரீரத்தில் பலவீனம், கஷ்டங்கள் வரும்போது அது செய்ய முடியாமல் இருக்கலாம். என்றாலும் தொடர்பாக உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இல்லாவிட்டால், நீங்கள் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்காவிட்டால் கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்கு உயர்ந்திருக்கவும் முடியாது, பராக்கிரமும் செய்யவும் முடியாது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த வீட்டிலிருந்து எழும்பவும் முடியாது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள், இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எல்லா வேலைகளையும் செய்கிறோம், எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறோம், ஆனால் இதில் வந்து குறைவுபட்டு விடுகிறோம் அல்லவா? ஆகையினால இந்த நாட்களில் நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். இப்படியே போகட்டும், இப்படியே இருக்கட்டும் அப்படி என்று நினைக்காதீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய கணவனார் வெளியே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து கஷ்டத்தோடு வருவார், டயர்டாக வருவார். நீங்கள் அந்த குடும்ப ஜப பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் நடு வீட்டில் வந்து ரெண்டு பாயை விரித்து உங்கள் பிள்ளைகளோடு நீங்களும் சேர்ந்து, அவரும் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்க வேலையில் அவரும் வருவார், வந்து சேருவார். ஆகையினாலே நீங்கள் இதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதுக்கு முதலிடம் நீங்கள் தர வேண்டும். இந்த காரியத்தை விட்டு விடாதிருங்க. சில நேரம் அவர் வராவிட்டாலும் கூட நீங்கள் அதை செய்வீர்களானால் காலப்போக்கில் அவர் வந்து உட்காருவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த வலதுகரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ பிரயாசப்பட்டு செய்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம். எத்தனையோ பேரிடத்தில் கேட்டு 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 உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். பல காரியங்கள் குடும்பத்தில் உண்டல்லவா? ஆனால் கர்த்தரை துதித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலிருந்து கம்பீர சத்தம் எழும்புமானால், உங்கள் இருதயத்துக்குள்ளிருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஆடல் பாடல் சத்தம் எழும்பி கொண்டிருக்குமானால், நிச்சயம் அந்த வலதுகரம் உங்களுக்கு பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய வார்த்தை, மாற்றமில்லாத கர்த்தருடைய வார்த்தை. ஆகையினால இதை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள், எடுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு இதை அனுபவமாக்கி கொள்ளுங்கள். அப்படியானால் மட்டுமே நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும். இது பாருங்க, இப்போ அநேகரும் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களா, இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களா, அவர் வல்லமையான ஊழியக்காரர், அவர் வெளிப்பாடு உள்ளவர், தரிசனம் உள்ளவர், அவர் ஜெபம் பண்ணால் அவருடைய காரியம்லாம் சரியாயிரும், இப்படி இப்படின்ட்டு லெட்டரை போடுறாங்க, ஃபோனை பண்ணுறாங்க, அவங்களையே நம்புகிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் போகலாம் அல்லவா?
நீங்களே ஜெபிக்கலாம் அல்லவா? உங்களுக்கு என்ன கர்த்தர் இடம் தரவில்லையா? உங்களுக்காக அவர் மரிக்கவில்லையா? உங்களுக்காக அவர் ஜீவனை தரவில்லையா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரா? தயவாக நீங்கள் நானும் இயேசுவும் என்ற உறவுக்குள்ளே வாருங்கள். இன்னொருடைய மற்றவர்களையும் ஜெபிக்க வேண்டியதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. மற்றவர்களுடைய ஜெப உதவியை நாடுவது தவறும் என்று சொல்லவில்லை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் வேதவசனமும் சொல்லுகிறது. ஆனால் முக்கியமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு அதிசயம் செய்வார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு பராக்கிரமமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் அல்லவா, பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அல்லவா? ஆமென். உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டாரா? ஆகையினாலே உங்களை தாழ்த்தி உங்கள் குறைகளை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்த பாடல்களை பாடுங்கள். கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். இந்த கம்பீர சத்தம் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் எழும்புமானால் அந்த பராக்கிரமம் செய்கிற தேவனுடைய வலதுகரம் உங்கள் கூடாரத்தின் மேல் உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தை குறித்து சொல்லும்போது எண்ணாகமும் 23:24 அது பிள்ளையாம் சொல்லுகிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களிட கூடாரங்களை பார்த்து 24:5 யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகானவைகள் என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளையாமே இந்த பாலாக் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அழைத்தான். ஏனென்றால் பிள்ளையாம் சபித்தால் சாபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகையினாலே அந்த ராஜா இவனை கூலி பொருத்தி கொண்டு வந்து சபிக்கும்படியாக விட்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை இவர்களுக்கு மேலே சாபம் வர முடியாது, சபிக்கக்கூடாது, நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போது அந்த கூடாரங்களெல்லாம் பார்த்து இவன் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறான். என்ன வார்த்தை என்றால், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகானவைகள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய கூடாரம், நாம் தங்குகிற வாசஸ்தலம் அழகானதாக கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறதா? அழகாக இருக்கிறதா? நம் வீட்டை அலங்கரிக்கிறோம் அல்லவா, வீட்டை அப்படி செய்து இப்படி செய்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி அநேக பணங்களை செலவு பண்ணி இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அப்படி செய்தால் நல்லாயிருக்கும்னு எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். அது நல்லது தான், செய்ய வேண்டியது தான். ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கூடாரங்கள் அழகானவைகள் என்று கர்த்தர் பார்த்து சொல்ல முடியுமா? கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? கூடாரங்கள் அழகாக இருக்கட்டும். அப்படி அழகான கூடாரங்கள் மேல் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும். கர்த்தர் பராக்கிரமமானவைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகு என்று சொல்லும்போது பரிசுத்தம் ஒரு அழகு. ஆமேன். நற்கிரியைகளை செய்கிறது ஒரு அழகு. நம்முடைய கூடாரத்தில் எப்போதும் பரிசுத்தம் காணப்படட்டும். பரிசுத்த குலைச்சலான எந்த காரியத்துக்கும் உங்கள் வீட்டில் இடமே வரக்கூடாது. தேவன் பரிசுத்தர். அவர் உங்கள் நடுவில் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவும்படி விரும்புகிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகையினாலே பரிசுத்த குலைச்சலான எந்த காரியங்களும் வரக்கூடாது. என்ன நற்கிரியைகளினால் உங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமேன். அது அடிக்கடி நம்ம சபையில் நாம் கேள்விப்படுகிற வார்த்தைகள் தான். நான் அதை மறுபடியும் சொல்லவில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, தான தர்மம் பண்ணுவது, நற்கிரியைகள், நல்ல நல்ல கிரியைகள், வியாதியஸ்தரை போய் பார்க்கிறது, அவர்களுக்காக ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வீர்களானால் உங்கள் கூடாரங்களை பார்த்து கர்த்தர் அழகானவைகள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா எந்த எதையும் செய்யாமல் இருந்துட்டு கர்த்தர் அழகாக இருக்குன்னு சொல்லவே மாட்டார். நம்ம எதையும் செய்யாமல் பொம்மை போல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோன்னா கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை பார்த்து என்ன சொல்ல மாட்டார்? அழகான கூடாரம் என்று சொல்ல மாட்டார். ஆகையினாலே நற்கிரியைகளை செய்து நம்முடைய கூடாரத்தை அழகுபடுத்துவோம். பரிசுத்தமாய் ஜீவித்து நம்முடைய வார்த்தைகள், செய்கைகள், பார்வைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தம் அலங்காரமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட அலங்காரங்கள், அழகு நம்முடைய கூடாரத்திலே காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அடுத்தபடியாக சங்கீதம் 48:10 சங்கீதம் 48:10 தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலதுகரம்
நீதியால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போது தேவனுடைய கர்த்தருடைய வலதுகரம் எப்படிப்பட்டது? நீதியால் நிறைந்த வலதுகரமாக இருக்கிறது. இப்போ நம்ம பூமியில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் அநீதி, அக்கிரமம், எங்கே எது எந்த இடத்துல நுழைஞ்சாலும் அநீதி, அநீதியால் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தருடைய வலதுகரம் எதால் நிறைந்திருக்கிறது? நீதியால் நிறைந்திருக்கிறது. நீதியான வலதுகரம். அல்லேலூயா. நமக்கும் யார் நீதி செய்யாவிட்டாலும், நம்முடைய காரியங்களுக்கு யார், நம்முடைய ஏதோ உங்களுக்கு சொத்து பிரச்சனையோ அல்லது வேற எதுவும் பிரச்சனையோ இந்த உலகத்தில் நீதி கிடைக்காவிட்டாலும், கர்த்தரிடத்தில் நீங்கள் விழுவீர்களானால், அவருடைய வலது கரத்தை பிடிப்பீர்களானால், அவளது வலது கரத்தை நீங்கள் தேடுவீர்களானால், அந்த கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்யும்? நீதியால் நிறைந்த கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீதி செய்ய அவருடைய வலது கரத்தினாலே வல்லமை உண்டு. உங்களுக்கு நீதியை கர்த்தர் நிச்சயமாகவே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் வலது கரத்தினாலே நமக்கு நீதி செய்கிறவர் மட்டுமல்ல, இந்த நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன் என்று சொல்லுகிறார். தாங்குகிற தேவன், தாங்குகிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், ஒருவேளை மனுஷ உதவி இல்லாத நேரங்களிலும் கூட கர்த்தருடைய வலது கரம் உங்களை தாங்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ மறைந்து, என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், கர்த்தர் காணாதவர் போல இருக்கவே மாட்டார். அவர் அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்து நம்முடைய அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய வலது கரத்தினாலே நிச்சயமாக நம்மை தாங்குகிற தேவனா இருக்கிறார். அதை முதல் வார்த்தைகளை பார்க்கும்போது, நீ பயப்படாதே. பயம் சூழ்ந்த ஒரு நேரம் வந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் நடுவிலே, அல்லது ஊழிய காரியமாக ஊழியத்திலே, சபை நடுவிலே பயப்படக்கூடிய காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குகிறேன், ஆகையினால் நீ பயப்படாதே. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, திகையாதே, பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நீங்கள் திகைத்து விடாதே, திகைத்து மனங்கலங்கி சோர்ந்து போகாதே. நான் உன் தேவனாய் உனக்கு இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை பலப்படுத்துவேன். பலவீன நேரத்தில், கஷ்ட நேரத்தில் உன்னை பலப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன். அத்தனையும் சொல்லி, இத்தனை வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு தான், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அது நீதியின் வலதுகரம். அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அப்படியானால் அந்த வலதுகரம், நீதியால் நிறைந்த தேவனுடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. உன்னத பாட்டில் படிக்கும்போது அந்த தாங்குகிறதை குறித்து நாம் படிக்கிறோம். அதாவது உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:6. அவர் இடதுகையின் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகையை அணைத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை தாய் அணைத்து கொள்ளுகிறது போல, வலதுகரத்து, நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னாரே, தாங்குகிற விதத்தை பாருங்கள். அவர் இடது கையை தலையின் கீழ் வைத்து விடுவாராம், வலது கையினாலே அணைத்து கொள்ளுகிறாராம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்ப முடிகிறதா தேவ பிள்ளைகளே? உங்கள் பிள்ளையை நீங்கள் எவ்வளவு அணைத்து அரவணைத்து ஆறுதல் செய்து வளர்த்தி இருப்பீர்கள் அல்லவா? அழுது கொண்டிருந்த ஒரு பிள்ளை இன்னும் அழட்டுன்னு அடிப்பீங்களா? அந்த பிள்ளைய தூக்கி மார்போடு சேர்த்து முத்தம் பண்ணி வைத்து அதை தூங்க வைக்கிறதுக்கு இடது கையை எங்கே கொடுத்துருவோம்? தலைக்கு அடியில் கொடுத்துட்டு வலது கையினால் அணைத்து அது பக்கத்திலே படுத்து அது தூங்கும் வரைக்கும் இவ்வளவு பணிவிடை செய்வீர்கள் அல்லவா? பராமரிப்பீர்கள் அல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீர்களானால், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த கர்த்தர் உங்களுக்காக செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வார். விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார், எப்படியோ இருக்கிறார், நம்மைக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லைன்னு இருந்து விடாதீர்கள். அவரோடு இன்னும் கிட்டி நெருங்குங்கள். அவர் பக்கமாய் சேர்ந்து விடுங்கள். அவர் உங்களை இழுக்கிறார்,
நீங்க தான் அங்கேயும் இங்கேயும் போய் நம்ம சொந்த அலுவல்களையும் சொந்த முயற்சிகளையும் சொந்த எண்ணங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தரோடுள்ள அரவணைப்பு, அன்பு, ஆதரவு எல்லாம் அனுபவிக்க முடிகிறதில்லை. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் அரவணைக்கிறவர். ஹல்லேலூயா. உடைய வலதுக்கு என்னை அணைத்து கொள்ளுகிறது, பயம் நீங்கி விடுகிறது. அதான் எஸ்ஐயாவில் நீ பயப்படாதே, திகையாதே என்று தீர்க்க தரிசி சொல்லுகிறார். நான் உன்னை அணைத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியப்படுங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, தைரியப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய இயேசு தம்முடைய வலதுகரத்திலே 7 ஏந்தி கொண்டிருக்கிறார். இந்த 7 முதல் 20 பார்க்கும்போது அது நடுப்பகுதியில் இருக்கிறது. அந்த 7 7 தூதர்களாம். 7 இங்கே வெளிப்படுத்தல, 7 குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அந்த 7 ஊழியக்காரர்கள் தான் 7. இந்த 7 அந்த இயேசு மனுஷகுமாரன் இயேசு அவருடைய எந்த கரத்தில் வைத்திருக்கிறார், வலது கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வலது கரத்தில் ஏந்தி கொண்டு அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிறார். 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லுகிறது 7. இந்த 7 ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்களை அவர் வலது கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்துடைய ஊழிய கர்த்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. சாதாரண மனுஷரை போல நினைக்க கூடாது. ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரமாட்டேங்குது? எல்லாரும் சேர்ந்து கரத்தை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்துடைய ஊழியக்காரர்கள், அவர்களை கனமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள் என்று நினைக்க வேண்டும். அவர்களை குறையாக பேசுகிறது, குற்றமாக பேசுகிறது, மற்றவிடத்தில் போய் தூற்றி திரிவது இதெல்லாம் செய்யவே கூடாது. அது நமக்கு சாபமாக முடியும், அது குறையாக முடியும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்துடைய அவர்களிடத்தில் ஏதாகிலும் குறை இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பூமியில் இருக்காங்க மனுஷர் தானே, குறை இருக்கலாம். இருந்தாலும் அவர்களிடத்தில் நேரடியாக சொல்லக்கூடுமா, நான் சொல்லலாம். இல்லாவிட்டால் அதற்காக ஜெபிக்கலாம். நம்முடைய போதகர் அழகாக சொல்லி தருவார் அல்லவா, அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இல்லாவிட்டால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா, நான் சொல்லலாம். மற்றவர்களிடத்தில் சொல்லி அந்த கானான் சபிக்கப்பட்டவனாக போய்விட்டான் அல்லவா. நோவாவின் வஸ்திரம் விலகி நோவா கூடாரத்தில் படுத்திருந்த வேளையிலே அவன் போய் சகோதரிடத்தில் சொன்னான். அவனே அந்த காரியத்தை செய்து முடிச்சிருக்கலாம், முடிக்காம சகோதரிடத்தில் போய் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினபடியினாலே நோவா விழித்த பின்பு காரியத்தை அறிந்தான், அவனை சபித்து விட்டான். நோவா தகப்பனாக இருந்தும் கூட அவருடைய காமுடைய குமாரன் கானானை சபித்து விட்டான். தேவ பிள்ளைகளே, இப்படியாக அது ஆகையினாலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்காக விழித்திருக்கிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக ஓடி வந்து வியாதி நேரத்தில் கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் செய்கிற ஊழியக்காரர்களை ஏதாவது குறை காணப்படுமானால் அதை நீங்கள் மூடி மறைக்க பழக வேண்டும். மற்றவிடத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நேரடியாய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமானால் சொல்லலாம், அதில் தவறே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அதை எந்த கரத்தில் வச்சிருக்கிறாரு, வலது கரத்திலே வைத்திருக்கிறார். ஆமேன்.
ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய அனுபவத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு நபரிடத்தில் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அது பேச்சு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, நான் சின்ன வயசாக இருக்கிற காலத்தில் பேசி பேசி வந்தபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டார். அப்புறம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கவா நான் இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும்? ஏன் இப்படி ஒரு நிலைமை ஆண்டவரே? நான் என்னை ஊழியத்துக்காக நீ தெரிந்து கொண்டீரே, நான் ஏன் வந்திருக்க வேண்டும்? கொஞ்சம் மனம் கலங்கி விட்டு கலக்கத்தோடு இந்த வார்த்தைகளை உட்கார்ந்து கொண்டு தான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை தான் ஞாபகப்படுத்தினார். நான் உன்னை வலது கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்டார். அப்படியே எனக்கு அந்த கவலை நீங்கி போய்விட்டது. இந்த ஆள் சொன்ன காரியம் எல்லாம் அப்படியே நான் மறந்து போயிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவனுடைய ஊழியக்காரர்களே வலது கரத்தில் ஏந்தி இருக்கிறார். பாக்கியம் அல்லவா? உங்களுக்கா யாருக்காகிலும் கத்தர் ஊழிய அழைப்பை தருவாரானால், அல்லது உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஊழியத்துக்காக அழைப்பாரானால், தயங்காதுங்கள். அவருடைய வலது கரத்தில் ஏந்தும்படியாக கொடுக்கிறீர்கள். தைரியமாக உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள், கத்தருடைய ஊழியத்துக்காக ஒப்புக்கொடுங்கள். நீங்களும் வருவதானால் வரலாம், தடை இல்லை. எப்போ வந்தாலும் கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வாசல் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். இவருடைய இயேசு கிறிஸ்துவின் வலது கரம், நான் வார்த்தைகளாலேயே சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது அவர் உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் அநேக பிணியாளிகளை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். பேதுருவின் மாமி ஜுரமாக இருந்தபோது அவள் பக்கத்தில் போய் அவளை குனிந்து தொட்டு அவளுடைய ஜுரம் நீங்கும்படியே கட்டளையிட்டார். அவள் எழுந்து உடனே கர்த்தருக்கு பணிவிடை செய்தாள். இனி குருடனுடைய கண்ணில் சேருண்டாக்கி அதை எடுத்து அவனுடைய கண்ணில் பூசி, அதாவது சிலோவான் களத்தில் போய் கழுவு என்று சொன்னார். அவன் பார்வை அடைந்தான். தலித் அந்த யவீருவின் மகள் மரணமடைந்து கிடந்த நேரத்தில் அவளை போய் கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அவள் உயிர் தலித்தாகுமே என்று சொன்னால் அவள் உயிர் பெற்று எழுந்தாள். இப்படியாக அவருடைய வலது கரத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அற்புதங்களை செய்து இந்த வலது கரம் அப்படி பராக்கிரமமான காரியங்களை இந்த பூமியிலே செய்து கொண்டிருந்த அநேக நன்மைகள். அவர் சுகம் கொடுத்த நபர்களை நம்ம எண்ணி முடியாது. வேத புஸ்தகத்தில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளம் வியாதியஸ்தரை அவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த தேவனுடைய வலது, இயேசு கிறிஸ்துவின் வலது கரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதா? உங்கள் வியாதியை நீக்க முடியாதா? உங்கள் சரீரத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை தொட்டு சுகப்படுத்த உங்களை அவரால் முடியாதா? அவருடைய கரத்தில் நீங்கள் தொடும்படியாக கேட்கலாம் அல்லவா? எத்தனையோ பேர் கேட்டு கத்தை தொட்டு விடுதலை அடைந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் உண்டு, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வலது கரம் ஒரு நாள் சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படி பராக்கிரமம் செய்த கரம், அனைத்த கரம், சிறு பிள்ளைகளெல்லாம் அனைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி எந்த தீமையோ, எந்த பாவமோ, எந்த குற்றமோ, எந்த ஒரு கஷ்டமோ, ஒரு பாவமும் இல்லாத அந்த பரிசுத்தமான கரம், தூய கரம், எந்த தீமையும் செய்யாத கரம், இன்றைக்கு குற்றமற்ற அந்த பரிசுத்த கரம் சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆணியால் அந்த வலது கரம் ரெண்டு கரத்தையும் அடித்தாங்க. அந்த வலது கரத்துலேயும் கூட அந்த ஆணி துளைக்கப்பட்டு போய்விட்டது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது கரத்திலே ஆணிகளால் துளைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு அவருடைய அதிலிருந்து பாய்ந்து வந்த இரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிறது. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கழுவி சுத்தப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வியாதியை நீக்குகிறது. அந்த இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வியாதி நீங்கி விடுகிறது. பாவம் மட்டுமல்ல, சாபம் மட்டுமல்ல, பலவீனங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், ரோகங்களை அத்தனையும் நீக்கி விடுகிறார். ஏசாயா 53 அதிகாரம்
ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இனி 1 பேதுரு 2:24 வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்படியானால் இந்த வலது கரத்திலே அவருடைய தழும்பு இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு ஆணிகள் துளைக்கப்பட்ட சிலுவையிலே ஆணிகள் துளைக்கப்பட்ட அந்த கரம்தான் இன்றைக்கு அதில் அந்த துளைக்கப்பட்ட இடத்துல என்ன இருக்கிறது, தழும்பு இருக்குது. ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா, குணமானீர்கள். அது நடந்து முடிஞ்ச காரியம், குணமாக்கப்பட்டு விட்டோம் என்று தான் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த தழும்புகள் நிறைந்த வலதுகரம், உங்களுடைய என்ன வியாதியாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், இந்த தழும்புகளால் குணமானீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, நான் என்னுடைய வாயினாலே சொல்லுகிற வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இது அப்படியே நடக்கும். இதுக்கு எந்த சந்தேகமும் எடுக்க வேண்டாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும், சின்ன தலைவலி காய்ச்சலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சுகந்தரம் முடியும் என்று நினைக்கிறோம், அதுக்கு ஜெபம் பண்ணுறோம். மற்றும் பெரிய காரியங்கள் வரும்போது மருத்துவரை தேடி போய் அது சொல்லவே வேண்டாம், ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அது எதுவாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த கட்டியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த அவயவத்துக்குள்ளே இருந்தாலும், அந்த ஆணிகள் துளைக்கப்பட்ட இயேசுவின் வலதுகரத்தின் தழும்பு இன்றைக்கு மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சுகப்படுத்த தேவனால் முடியும். சுகமானீர்கள், அவருடைய தழும்புகளால் சுகமானி குணமானீர்கள், குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் சுகமாக்கப்படுகிறோம். இந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய இருதயத்திலையும் வர வேண்டும். ஆதி நாட்களில் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் கூட அவ யாரும் மருத்துவமனைக்கோ டாக்டரையோ தேடி போகவே மாட்டார்கள், எந்த மருந்துக்கும் போக மாட்டார்கள். அவர்கள் முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டு தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அந்த விசுவாசத்திலே குறைபாடு வந்து விடுகிறது, விசுவாச துரோகம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த காரியங்கள் இருந்தாலும் இனி விழுந்தது விழுந்ததுதான் நினைக்காதுங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே விழுந்துட்டோமா ஒரு இடத்துல, அதில் அப்படியே படுத்திருக்கோம். ஒரு குழந்தை பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்குது, கீழே விழுந்துருது. அந்த பிள்ளை அங்கேயே சில நேரம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா வந்து தூக்கட்டும், அப்பா வந்து தூக்கட்டும், அங்கேனே கிடக்கும். இன்னும் 2 வயசு குழந்தை என்ன செய்யணும், மட மடந்து எந்திரிச்சிரும் இல்லையா, எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். இதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் ஆதி அனுபவத்திலிருந்து ஒரு வீழ்ச்சி வந்திருக்குமானால், நீங்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு புலம்பி கதறி அழுது கேளுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆதி அனுபவத்தை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை காட்டிலும் மேன்மையாக உங்களை நடத்துவார். அதை காட்டிலும் உன்னத அனுபவத்திலே நடத்துவார். நிச்சயம் உங்களுடைய வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இயேசுவின் வலது கரம் ஆணிகள் துளைக்கப்பட்டபடினாலே அந்த தழும்புகளால் உங்களுடைய வியாதி நீங்குகிறது. ஹல்லேலூயா. வியாதி நீங்குகிறது. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன பெயர் போட்டாலும், பாருங்கள் இந்த டாக்டர்ஸ் கிட்டத்தை போனால் அந்த வியாதி, இந்த வியாதி, அப்படி வியாதி, இப்படி வியாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேத புஸ்தகத்தில் வியாதி வியாதி அது நீங்கிவிடும், வியாதி நீங்கிவிடும். அது என்ன வியாதியாக இருந்தாலும் அதுக்கு பெற பெரிய பெயர் ஒன்றும் போடலை, வியாதி நீங்கிவிடும். என்ன வியாதியாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். அந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் எத்தனை வைத்தியர்களால் வேதனைப்பட்டார், வைத்தியர்களால் வேதனைப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வைத்தியர்களால் அவள் சரீர வேதனை ஒரு பக்கம், வைத்தியர்களால் போய் வேதனைப்பட்டு அனுபவித்து கொண்டிருந்தாள். அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டபோது அவருடைய கரம் கூட தொடவில்லை, இவதான் போய் தொட்டா, விசுவாசத்தோடு தொட்ட போது உடனே அந்த க்ஷணமே அவளுக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போய்விட்டதோ, அந்த வல்லமை இன்றைக்கு மாறாததாய் போய்விட்டதோ, உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
இந்த வசனத்தை வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளை, முழங்கால் படியிட்டு நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை உங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன். இந்த விசுவாசம் பரத்திலிருந்து இறங்கி வருவதாக உங்கள் மேல். ஹல்லேலூயா. உடைய நீதியின் வலதுகரம் உங்கள் கூடாரத்தின் மேலே உயர்த்தப்பட்டிருப்பதாக. உடைய நீதியின் வலதுகரம் உங்களுக்காக இது பராக்கிரமம் செய்வதாக. இந்த நீதி வலதுகரம் எப்போதும் உங்களுக்கு உங்களுக்காக உயர்த்தப்பட்டு பராக்கிரமம் செய்து கொண்டே இருக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அவருடைய கரத்தின் நிழலிலே வந்து விடுங்கள். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே வந்து விடுங்கள். அவருடைய கரம் போதும். அது நீதியால் நிறைந்த கர்த்தருடைய கரமாயிருக்கிறது. வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களை தாங்குகிறார். பயப்படாதே, திகையாதே என்று சொல்லி உங்களை ஆற்றி தேற்றுகிறார். அரவணைத்துக் கொள்ளுகிறார். குழந்தையை போல, தாய் பிள்ளையை அரவணைக்கிறது போல உங்களை அரவணைக்கிறார். கலங்கி தவித்து மனுஷரை தேடி அங்கே இங்கே ஓடாதீர்கள். ஹல்லேலூயா. அவர் அரவணைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆமே. நம்முடைய பாடுகளை அறிகிறார், வேதனை அறிகிறார், கஷ்டங்களை அறிகிறார், துன்பங்களை அறிகிறார். எல்லாவற்றையும் நமக்கு தெரிகிறதுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகையினால நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக அன்பு நிறைந்த கரம், நன்மை செய்த கரம், அவருடைய வலது கரம் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டது, துளைக்கப்பட்டது. அந்த கரத்தின் தழும்புகளால் இன்றைக்கும் அவர் தெய்வீக சுகத்தை தருவதற்கு உங்களுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் குறைகளை உணர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதி அனுபவத்தை, ஆதி நிலையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. இந்த கிருபை உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளுடைய யாருடைய சரீரத்தில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வேளையிலே உடைய தழும்புகளால் அவர்கள் சுகமாவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அந்த வலது கரம் தழும்புகளால் நிறைந்த, தழும்பு உடைய வலதுகரமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வலதுகரத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, தொடுவீராக. தழும்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் வலதுகரம் ஆண்டவர் வியாதியஸ்தராய் கஷ்டப்பட்டிருக்க கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. அன்புள்ள கரம், அரவணைக்கிற கரம், ஆறுதல் அளிக்கிற கரம், ஓமுடைய நீதியின் வலது கரம். என்ன வியாதியா இருந்தாலும் உம்முடைய தழும்புகளால், வலது கரத்தில் உள்ள தழும்புகளால், ஆண்டவரே கரங்களில் ஏற்பட்ட தழும்புகளால், சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களினால் உண்டான தழும்புகளால் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. லிஹபோலி பை டேஸ் வேறதுலின தனவாலி ஹரகவோ லிதனமோ ஷிமிரகதியா. வியாதி ஒரு கொடிய அரக்கனை போல தேவ பிள்ளைகளை உபாதித்துக் கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. வியாதியினால் பீடிக்கப்பட்டு கிடக்கிறார்களே, வியாதியினால் வேதனைப்பட்டு கிடக்கிறார்களே. பயம், மரணம் பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. வேதனையால் நிறைந்து கிடக்கிறார்களே ஆண்டவரே. இவர்கள் மேலெல்லாம் அணிகள் துளைக்கப்பட்ட தழும்புகளால் நிறைந்த வலது கரம் இந்த வேளையிலே அமருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கரத்தை நீட்டி தொடுவீராக அப்பா, தொடுவீராக அப்பா. அன்புள்ள கரம், அரவணைக்கிற கரம், ஆணிகள் துளைக்கப்பட்ட கரம், தழும்புகளால் நிறைந்த அந்த நீதியின் வலது கரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தொட்டு விடும்படியாய் ஜெபிக்கிறோம். க்ளோரி, க்ளோரி. விடுதலை, 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 சுகம், ஆரோக்கியம் ஆண்டவரே. கர்த்தருடைய யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, தேவனை அறியாத ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இந்த வியாதியினால்
மனதால் வேதனைப்படுகிறவர்களை கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் நிறைந்த கரத்தை கொண்டு தொட்டு சுகம் தருவீராக. தழும்புகளால் குணமாவார்களாக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் குணமாவார்களாக. இயேசுவின் தழும்புகளால் அவர்கள் பூரண சுகம் அடைவார்களாக. வல்லமையுள்ள கரம், வல்லமைகளுள்ள கரம், ஆணிகள் துளைக்கப்பட்ட கரம், வலது கரம், ஹல்லேலூயா, தழும்புகளால் நிறைந்த கரம். ஓலி பாய் கௌரி மெக்கல ஷனா கோந்தி கிளை ரபி ரிபா ஹம்மல துனியா ஷிமினோ இஸ் வெரி ப்ரோ லெஸ்னி கம் ஆன் எ ஹை ப்ளீட்டர் அபோஷ. பூரண விடுதலை உண்டாவதாக, பூரண சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. சுகமும் விடுதலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடம் வேணுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஏசப்பா எமக்கு சோத்திரம் சோத்திரம். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரே காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. என் நோய்கள் தீத்தா, என் நோய்கள் தீத்தா, சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீத்தா, என் நோய்கள் தீத்தா, சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். நான் என் சுமப்பே, நான் என் சுமப்பே, எந்த இயேசு சுமந்த பின். நான் என் சுமப்பே, நான் என் சுமப்பே, எந்த இயேசு சுமந்த பின், எந்த இயேசு சுமந்த பின். அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அற்புதமாக நடத்தி தந்த தேவருக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை உயிர்ப்பிக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உங்கள் வசனங்களினால் எங்களை தேற்றுகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய வலதுகரம் ஆண்டவரே எல்லாருடைய கூடாரங்களிலும் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. பராக்கிரமமான காரியங்களை செய்யட்ட ஆண்டவரே. நீதியால் நிறைந்திருக்கிற கர்த்தருடைய வலதுகரம் உடைய பிள்ளைகளை அணைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் குழந்தை அணைப்பது போல உடைய பிள்ளைகளை கஷ்ட நேரம் துன்ப நேரம் வேதனை நேரத்தில் அணைத்து ஆறுதல் செய்கிற கரமாக இருக்கிறபடினா ஸ்தோத்திரம். நீதியின் வளர்கிற நிறத்தினால தாங்குகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மை செய்த நல்ல கரம் ஆண்டவரே, ஆச்சரியமான கரம், வல்லமை உள்ள கரம், நீதியால் நிறைந்த கரம். சிலுவையிலே தொங்கினது எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய சாபத்துக்காக, எங்களுடைய ரோகத்துக்காக சிலுவையில் ஆணிகள் எடுக்கப்பட்டதே அப்பா. அந்த தழும்பு இன்றைக்கு மாறாததா இருக்கிறதே ஆண்டவரே. இந்த தழும்புகளால் எங்களை குணமாக்குகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளையா எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக. யார் யார் எந்த வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய அந்த வலது கரத்தின் அந்த தழும்புகளாலே தொட்டு சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த படுக்கையில் இருந்து எழும்பிவிட கிருபை தாரும். இந்த வலது கரத்தின் அந்த அந்த தழும்புகளின் வல்லமையை, அந்த குணமாக்குகிற வல்லமையை அவர்கள் அனுபவித்து ஆண்டவரே படுக்கை விட்டு எழுந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாரும்.
ஜீவனுள்ள வார்த்தையினாலே உயிர்ப்பிப்பீராக. இந்த தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளை முற்றிலும் குணமாக்குவீராக. சரீர சுகம் உண்டாவதாக, ஆத்தும ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிய மீட்பை எல்லா ஜனங்களும் பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த கடைசி நாட்களில் செய்து விடும்படி ஆஜோபிக்கிறோம். அன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வீட்டு சுகமாய் சந்தோஷமாய் வீடு போய் சேர தொடர்ந்து ஆண்டவருடைய கூடாரங்களிலும் கர்த்தரை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். நீதியின் வலது கரத்துக்குள்ளே மூடி மறைத்து தாங்கி காத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாய் வீட்டுக்கு செல்லுங்கள். ஆசீர்வதிப்பாராக.